ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காலை மற்றும் இரவு உணவான சப்பாத்தி தாங்க. அது ரொம்பவே சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்டான சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது 1.5 கப் அளவுள்ள பிளெயினான கோதுமை மாவு தாங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இந்த கோதுமை மாவு கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் சேர்க்கறது எதுக்குன்னா, நம்ம பெரட்டி போட்டு எடுக்கும்போது கோல்டன் கலர் நல்லா செவந்து வரும், அதுக்காக தான் இது சேர்க்கறது. இது நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கடலை எண்ணெய், அது நல்லா வாசமாக இருக்கும், அதனால நான் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதில் நெய்யும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து கையாலேயே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் கையாலேயே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் பிணைய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சு. இந்த மாவு ஒரு 1/2 ஹவருக்கு ஊற விட்டுடலாம். 1/2 ஹவர் கழித்து நம்ம மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா மாவையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பால்ஸை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கோதுமை மாவை ரெண்டு சைடும் தொட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தேய்க்கும்போது நல்லா ஈஸியாக ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான லெவலில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தியை இந்த அளவு திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இது போல் தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு தோசைக்கல்ல ஹீட் பண்ணியாச்சு. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சப்பாத்தியை போடலாம். சப்பாத்திக்கு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது போல் சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா சப்பாத்தியை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கு அப்புறமா மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ட்ரையாக இல்லாமல் இருக்கும் சப்பாத்தி. சப்பாத்தி சுடும்போது மீடியமான ஹீட்லேயே செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும், சாஃப்டாக வரும், எல்லா இடமும் ஈவனாக உங்களுக்கு ப்ரௌன் ஆகி வரும். இப்போ சப்பாத்தி நல்லா ரெண்டு சைடும் செவந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சாஃப்டான சப்பாத்தி இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு மிருதுவாக இருக்குன்னு, பிக்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இது கூட நான் இன்னைக்கு குடைமிளகாய் குருமா வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்து சாப்பிட போகிறேன். இது போல் நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.